சில்லுக்கரி பட்டி படம் நான் பார்த்தேன். நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு முதல் பரிசுக்கு வர வேண்டிய ஒரு படம் தான் அது. ஆனால் போட்டியில் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அந்த கரடி ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, காட்டில் போகும்போது கரடி இப்போ பாதத்தை பார்த்தாங்க ரெண்டு பேர். என்னடா கரடி இருக்கும்போது சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும் ஷூ மாட்டினான், ரன்னிங் ஷூ மாட்டினான். அப்போ முதல்ல ஏடே கரடி விட நீ வேகமாக ஓடிடுவேட, நீ ரன்னிங் ஷூலாம் மாட்டின ஓடிடுவே நீ அப்படின்னா, கரடி விட நான் வேகமாக ஓட வேணாண்டா, உன்னை விட வேகமாக ஓடினா போகிறோம், ஏன்னா உன்னை பிடிச்சிமா என்ன விட்டுருக்காரு. அந்த மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல ஒத்த சரி படிச்சு அதான் மேட்ரு. அப்புறம் பக்ரீத்துக்கு சரி படம் கொடுக்கும், ஜெயந்திரன் ரொம்ப சொல்லி நிச்சயமாக அந்த படம் கொடுக்கணும். ஒரு அருமையான படம், எல்லா நாலு எபிசோடு ரொம்ப அற்புதமான எபிசோடு அது. ஒன்று ஒன்றும் அந்த பிங்க் பேக் ஆகட்டும், அந்த பையனுடைய அந்த அந்த மயான கிரேவியார்டு அந்த வீதியை பற்றி சொல்லுவாங்க, என்னடா தெரு பேர் மாதிரி இருக்குது இடமும் வீடுன்றது, உண்மையிலே அங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் அந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த உடல் சரி உடம்பு சரி அவர் எங்கே அவர் வரலையே, அவர் பார்த்து மணி மாதிரி இருந்தார், அவர் நடித்தார், அவர் கேன்சர் பேஷண்ட்டாக வரலையா, அவர் பார்த்து மணி மாதிரி இருந்தார். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பண்ணியிருந்தார் ஆக்டிங். அதாவது ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லைன்றதை பற்றி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாமல் கரெக்டாக, அது உங்களோட வேலை வச்சுக்கேன், டைரக்டரோட வேலை. ஆனால் செய்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே அது. அதேமாதிரி அதுக்கடுத்து வந்து அந்த முதியோர் காதல் ஆகட்டும், அவர் வந்திருக்காரு சார் வந்திருக்காரு, அந்த அம்மா லீனா தாமஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக எங்களுக்கு தெரிஞ்ச சினிமாவில், நாங்கள் எப்பவுமே காதல் லவ் ஜெயிக்கு தான் இல்லையா, அவ்வளோதான் எங்களுக்கு கதை, வேறு கதை கிடையாது, ரெண்டே பாயிண்ட் தான். படம் எடுக்கும்போது அப்படி தான் கேட்பேன், வெளில வந்து பசங்களும் கேட்பான், சார் பிரபு வந்து வினிதா கட்டணா கனகா கட்டணும், அதான் கேள்வி, யாரை கட்டணுன்றது கேள்வி வழியில், ஏன் கட்டணும். அது மாதிரி எங்கள் நாங்கள் கமர்ஷியல் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் தான், எந்த காலத்தையும் இந்த சைடில் வரமாட்டோம், வரதுக்கான தகுதி எங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்குறது தான் 85லேருந்து அதில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பழைய படம் அந்த அந்த படங்கள் உலகத்தரம் வாய்ந்த படங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை ரசிப்பதற்கான இது எனக்கு இருக்குது. அதனால தான் என்னை போட்டாங்க ஜூரியா, வேறு ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் அது நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அடுத்து வந்து அந்த இது சமுத்திரக்கனி மேட்ரு ஒன்று, அது நல்லா இருந்தது, அது சூப்பராக இருந்தது. நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுல எப்படி எதையுமே ஓப்பனாக பண்ணலன்றது வந்து கரெக்டாக சொல்லணும். என்ன வேணும் நம்ம மனைவியை கேட்குறதே இல்லை இல்லையா. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டி வச்சாங்க, கணவன் மனைவி ஒத்துமையான கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, வரும்போது சண்டை போங்களேன் உங்களை மேடமே வர சொல்லுங்க, என்னையும் கூப்பிடுறேன் வாமா போட்டிக்கு, ஏமா என்னை வந்து கூட்டிருக்கு போட்டிக்கு, சண்டை போட்டே வராங்க மேலைக்கு மேடைக்கு, இவங்களுக்குள்ள ஒத்துமை எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு பிடிச்ச கலர் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்ச சாப்பாடு இவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு எதுவுமே அப்படி ரெண்டு பேரும் ஒத்துமே இல்லை. அப்படி பார்த்தாங்க இவங்களே வந்து போட்டியில் கலந்துக்கலாம், ஒத்துமையான கணவன்களை போட்டி கொடுக்குறோம் பரிசு கொடுக்குறோம் சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து அந்த நடுவர் என்ன பண்ணார், 25 வருஷமாக சண்டை போட்டிகிட்டே ஒத்துமையாக இருக்குது, இந்த கணவன் மணி தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க பரிசு. அது மாதிரி வித்தியாசமான விஷயங்களை செய்வதில் தான் நம்ம முயற்சியும் சரி நம்மளுடைய அப்ரோச்சும் இருக்கணும், அப்போ தான் நம்ம அடையாளம் காணப்படுவோம். ஏன்னா கமர்ஷியல் படம் ஜெயிச்சிட்டா ஓகே, ஜெயிக்கலன்னா செல்ஃபோன்லேருந்து நம்பர் எடுத்துருவாங்க இப்போல்லாம், புரியுதுங்களா. அதனால் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இருந்தாலும் நேரம் இன்மையாக குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு படங்கள் பண்ணும்போது படம் பண்ணது பெரிய விஷயம் இல்லைம்மா, இது யார் ப்ரொடியூசர் தெரியல, அவர் தான் முதல் வணக்கம் சொல்லணும். ஏன்னா அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், படம் எடுத்துகிட்டு எத்தனை படம் வீட்டில் இருக்குது, சீன ராமசாமி படமே ரெண்டு இருக்குது இன்னும் வெளி வராமல், இப்போ சக்ஸஸ் பண்ண டைரக்டர் விஜய் சேவ் நடித்த படம் ரெண்டு படம் வராமல் இருக்குது. அதனால் படம் எடுக்கிறது முக்கியம், அவருக்கு ஒரு தனி ஸ்பேஷ் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்களே அது யாரும் தெரியல, அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிச்சயமாக அதுதான் முக்கியம், மக்களை சரி நம்ம என்ன படங்கள் எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு நல்ல படத்தை இப்படி கொண்டாடணும், மற்றெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு அதில் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, அதுதானே கலைஞர்கள் ஒன்று தானே கைத்தட்டு தானே சந்தோஷம், வேறு என்ன இருக்கு. அது வந்து செஞ்ச இந்த நிர்வாகம் யாரும் தெரில, இந்த இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அப்படியா, ஸோ நீங்கள் தானா, வெரி குட், நல்லா இருக்கு. அவர் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு அந்த காலிப்பாக சொல்கிறாரு, அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம், நல்ல படங்கள் பண்ணுறீங்க ஓகே, இவ்வளோ தாட் இருக்கிறது நீங்கள் கமர்ஷியலாக ஈஸியாக ஜெயிக்கலாம் இல்லையா, அதனால் கமர்ஷியல் படம் பண்ணுங்க. அடுத்தது என்ன ஏன்னா எல்லாத்துக்கும் வைட்டமின் வேணும், சும்மா வாழ்க்கையை இப்படியே ஓட்டினா நடக்காது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக கமர்ஷியல் பண்ணலாம். படம் பார்க்கும்போது தெரியுது ஈஸியாக நீங்கள் கமர்ஷியல் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தையும் உட்கார வச்சு பார்க்க வச்சிட்டாங்க இல்லையா, நியாயமாக பாருங்க, மற்ற படம்லாம் போர் அடிச்சிடும். நான் ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு முறை ஒரு ஒரு பாட்டியம்மா வந்து
ஒரு நட்டு எடுத்து தட்டுவாங்க, தட்டிக்கிட்டே இருப்பாங்க, இதுதான் படம், தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நொந்து நூலாகிடுவீங்க. நீங்கள் 15 நிமிஷம் ஆச்சு, 17 நிமிஷம் ஆச்சு படம், எவ்வளோ டைம் பார்க்க, 31 நிமிஷம் படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி பார்த்தா 29 நிமிஷம் அப்படி விட்டாங்க. அப்பா ஏதோ வேறு கதை வரப்போ, நாங்களாம் ஜாலியாக இருந்தோம், போயிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து தட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் ஷாக்கு. ஆனால் முடிஞ்ச ஒரு கார்டு போட்டோம், 30 நிமிஷம் உங்களால் இதை பார்க்க முடியலையே, இவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக அதையே தான் செஞ்சிட்ருக்குறாங்க, பார்த்துங்க வாழ்க்கை அப்படி இருக்கு சார். அதனால் அந்த உணர்வுகளை கொண்டு வர சக்தி உங்களுக்கு இருக்குது. அதனால் அடுத்து நெக்ஸ்ட் முறை கமர்ஷியல் படம் பண்ணி ஜெயிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி படம் சைடில் பண்ணலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ. இது வரைக்கும் அப்டேட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய விவரங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.